உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பேர்ட்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மகிட்ட இருக்குதுங்க. விலைகளும் இதிலேயே கொடுத்துருக்குறேன். வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் மெயில் கூட டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. கட்டில் போன்லாம் பார்த்திங்கன்னா 22 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட பெர்ச்சோடவே கொடுக்குறாங்க. சாதாரணமாக பார்த்திங்கன்னாவே பெர்ச்சு எல்லாமே பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு வந்து விலை வந்து 20-22 ரூபாய்க்கு மேலே போவோம். அடுத்து கேஜ் லாக் வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து ட்ரிங்கர் ஃபீடர் செட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 ml 400 ml இதுவும் 55 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க செட்டு. அதே போல் பேட்ஸ் விளையாடுற ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க ஊஞ்சல், இதுவும் வந்து 25 ரூபாங்க. அப்புறம் டப்பாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்டர் வைக்கிற டப்பா 20-ல் இருந்து இருக்குதுங்க, 20 ரூபாய், 25, 30 இப்படி மூணு விலையில் இருக்குதுங்க. டீ கப்பு இல்லைங்க, போன ட்ரிப் இருந்தது இந்த அளவு தீர்ந்துருச்சு அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்குங்க, 500 ml இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மணியனூர் சந்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. புறாக்கள் வரத்து எப்பயும் போலவே அதிகமாகவே இருந்தது. இந்த புறா பார்த்திங்கன்னா படங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. இவங்க புதுசாக ஒருத்தர் கொண்டு வந்திருந்தார், வண்டியில் கொண்டு வந்திருந்தார். பேர் வந்து 400 ரூபா கொடுத்தாருங்க. எல்லாமே ப்ரீடிங் பேர். கூண்டு வந்து காலி பண்ணுறேன், அதனால் வந்து சேல்ஸுக்கு அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. போன வாரமே வந்து ஒரு 15-20 பேருக்கு மேலே கொண்டு வந்து விற்றாருங்களாம். இந்த வாரமும் கொண்டு வந்திருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா புறாக்களுமே ஆக்டிவாக முட்டையோடையவே இருந்ததுங்க. நான் எடுத்துகிட்டு வந்தேன், பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால விற்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். பரவாயில்ல 400 ரூபாய்க்கு. அதே போல் மீன் விற்கிற தம்பி இந்த வாரம் நான் போகிறதுக்குள்ளே பாக்கெட் மீன் எல்லாமே காலி பண்ணிட்டாருங்க, எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. அதே இந்த ஜாடியில் இருக்கிற மீன் தொட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா பெருசு இருந்து 500 ரூபாயும் சின்னது வந்து 350 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. 350 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது 500 ரூபா இந்த ஜாரில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட 6 மாதத்துக்கான தீனி வந்து ஃபிஷ்ஷுக்கான தீனி கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நெட்டு வலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 350 ரூபா ஜார் வாங்கினா 1 மாதத்துக்கான ஃபுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நல்லாயிருக்கு. ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஃபிஷ் போட்டிருந்தார். இதெல்லாம் பாருங்கள், தனியாக சிங்கிள் ஃபிஷ் தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. 350 ரூபாய்க்கு ஃபிக்ஸட் ரேட்டாக தான் கொடுத்துட்ருக்காருங்க. வேணுங்கிற நண்பர்களுக்கு நம்பரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், பாருங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக வந்து நம்பரை வந்து அவருடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க, பார்த்து கேட்டு வாங்கிக்காங்க. அடுத்து இந்த புறாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த செட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலண்ணம் கடையிலேருந்து எடுக்கப்பட்ட பதிவுங்க. நான் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க. நான் ஒரு 7:30 தான் போயிருந்தேன். 6 மணிக்கு சந்தை துவங்குது. 6:00 ஒரு 6:30 நம்ம அங்கே இருந்தோம்னா தேவையான அளவுக்கு புறாக்கள் வர வர நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து நான் போனதே 7:30 ஆகிடுச்சிங்க. இந்த புறா எல்லாமே சாதா புறாவிலேருந்து கர்ண புறா எல்லா புறாமும் இருந்தது. சாதா புறா பாருங்களேன், எப்பயும் போல் 350 ரூபாயிலேருந்து சேல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்குதுங்க. அடுத்து இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து ஸ்பேங்கிள்ங்க. இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா சொன்னாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. சாதா பச்சீஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 450 ரூபாக்கெலாம் போகுதுங்க. அதே போல் ஃபின்ச்சஸ் வந்து 450 ரூபா சொன்னாங்க. இது வந்து சாதா புறாவும் கர்ண புறாவும் இருக்குது. கர்ண புறா வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா சொன்னாங்க ஜோடி. சிக்கு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும். நண்பர்களே, இந்த முயல்லாம் பார்த்திங்கன்னா பேர் வந்து 550 ரூபா சொன்னாங்க. இந்த வாரம் நிறைய முயல்கள் வந்திருந்ததுங்க, ப்ரீட் பண்ணுறவங்க அந்தளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீடிங் முயலேங்க, நல்லாமே பெரிய முயல். பேரே வந்து 1000 ரூபா சொன்னாங்க. குட்டி போ உடனே உங்களுக்கு போனோடனே போட ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாமே கூண்டு காலி பண்ணுறாங்க, அதனால் அப்படியே கொண்டு வந்திருந்தாங்க செட்டு செட்டாகவே. 1000 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க. ஏன்னா இதே முறையில் பார்த்திங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் போயிட்டுருந்தது. இப்போ வந்து அவர் சொன்னதே 1000 ரூபாங்கும் போது நாம் கொஞ்சம் செட்டு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கம்மி விலைக்கு தருவாங்க. நிறையா மயில்கள் கொண்டு வந்திருந்தாங்க, நீங்கள் பேக்கில் பார்த்தாவே தெரியும். நிறையா சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. அதுக்கு அடுத்ததாக இவங்க ஒரு பெட் ஷாப்காரங்க தாங்க, நம்மளுடைய சந்தையில் ரெகுலராக வந்து கடை போடுவாங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸில் இருந்து ஃபின்ச்சஸ்ஸு
புறாக்கு ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே இருக்குதுங்க. இவங்களுடைய விலாசம் வேணும் அப்படிங்கிற நண்பர்களுக்காகவே நான் வந்து இந்த வீடியோவிலே பாருங்கள் அவங்களுடைய கடை விலாசம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க ஜங்ஷனில் இவங்க கடை இருக்குதுங்க. இவங்க கடைக்கு போனீங்கன்னா இன்னமும் வந்து நிறையா பேர்ட்ஸுங்களாம் இருக்குது. இவங்க ஒரு சாம்பிளுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், நட்சத்திரா அக்வாரியம் பெட் ஷாப் அப்படின்னுங்க. இவங்களுடைய நம்பர் வந்து இதிலேயே ரெண்டு நம்பர் இருக்குது, வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேட்டு எப்போ வரலாம் என்னன்னு சொன்னிங்கன்னா என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குங்கிற தகவல் சொல்லுவாங்க. நேரில் போய் வாங்கினோம்னா நல்ல பேர்ட்ஸுகளாக வாங்கலாங்க. பாருங்கள் ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸு, லவ் பேர்ட்ஸு எல்லாமே இருக்குதுங்க இவங்ககிட்ட. விலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நேராக வாங்க வரவங்களுக்கு ஒரு விலை கம்மியாக கண்டிப்பாக கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து விலை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. சிராஜெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே ப்ரீடிங் பேரும் இருந்தது, சிக்கும் இருந்ததுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் இவர் ரெகுலராக கொண்டு வருவாருங்க மணியனூர் சந்தைக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த காக்டெயில்லாம் சிக்கு கொண்டு வந்திருந்தார். பேர் வந்து 4000 ரூபா சொன்னாருங்க. சொன்னது 4000 அப்படின்னா கூட கொஞ்சம் விலை குறைச்சி கேட்டு கூட வாங்கலாங்க. அதே போல் ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸும் கொண்டு வந்திருந்தாருங்க. பேர் வந்து 3000 ரூபா சொன்னாருங்க. நீங்கள் அடுத்த வீடியோ இதில் பார்க்கலாம். இது சிக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம டேம் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சிக்குகளை வந்து வாங்கி நம்ம டேம் பண்ணலாம். இது தாங்க பேர் வந்து 3000 ரூபாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சொன்னது 3 ரூபா அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்டு கூட வாங்கலாங்க. இவங்களாம் வளர்க்குறவங்களே கொண்டு வரதுனால பார்த்திங்கன்னா விலைகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்னாக கூட கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே இருந்தது இதில்ங்க. பேர் வந்து 600 ரூபா சொன்னாங்க எலிங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இவங்கக்கிட்ட எல்லா வகையான புறாக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய கடை விலாசமும் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறோம். படங்கள்லேருந்து படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேர் வந்து 2000 ரூபா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஒயிட்லைங்க. அதே போல் முஸ்கிலாம் வச்சுருந்தாங்க. முஸ்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா 1800 2000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம்னா அப்படின்னாங்க. இந்த படங்கள் பார்த்திங்கன்னா பேர் 2000 ரூபாங்க. இவங்களுடைய நம்பரும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணுங்கிற நண்பர்கள் கேட்டு இந்த புறா இருக்குதா என்னென்னு கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ முஸ்கியில் வந்து இது 3 வகையான ரேட் இருக்குதுன்னா அப்படின்னு சொன்னதுனால நான் பதிவு செய்யலை. 1600, 700, 800 அப்படின்னு 2000 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எடுக்கிற கலரை பொறுத்து ரேட் இருக்குதுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் எல்லா விலையுமே கேட்டேங்க. விலைகள் வந்து குறைவாக தான் சொன்னாங்க. இவங்களுடைய நம்பர் பார்த்திங்களா இதில் தான் இருக்குதுங்க. யூகே பெட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட எல்லா வகையான பெட்ஸும் இருக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு சொன்னாங்க. வேணுங்கிற நண்பர்கள் இவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் தாங்க, நம்மளுடைய நண்பரும் கூடங்க. இவர் பார்த்திங்கன்னா நிறையா புறாக்கள் கொண்டு வந்திருந்தாருங்க, எல்லாமே ஃபேன்சி ஐட்டமே. முஸ்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெட் முஸ்கி பார்த்திங்கன்னா இருந்ததுங்க. விலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தாங்க சொன்னார். வேணுங்கிற நண்பர்கள் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவருடைய நம்பரும் நான் வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கேன். வேணுங்கிற நண்பர்களுக்கு நான் கொடுக்குறது தயாராக இருக்காங்க. கமெண்ட்ஸில் கேளுங்க, வாங்கிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது புறாக்கள்லாம் பார்த்திங்கன்னா. ப்ரீடிங் பேரும் இருக்குது, சிக்கும் இருக்குது, பட்டாசேஜிலையுமே இருக்குது அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. விலைகள் வந்து சிக்கு ஒரு ரேட்டும் பட்டா ஒரு ரேட்டும் ப்ரீடிங் பேர் ஒரு ரேட்டும் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு பதிவு செய்யலைங்க. வச்சுருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட நம்பர் கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன். நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களும் வளர்க்குறவங்க அப்படிங்கிறதுனால விலைகள் வந்து குறைவாக கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எப்பயும் போல் விலை குறைவாக கொண்டு வருவார் மல்லூரில் இருந்துங்க. பேர் வந்து 800 ரூபா சொன்னாருங்க. ஆஸ்திரேலியன்னு பார்த்திங்கன்னா சிக்கு தாங்க இதெல்லாமே. கூண்டுலேருந்து இறங்கினோடனே உங்களுக்கு கொண்டு வராங்க. முஸ்கியும் பார்த்திங்கன்னா 800 ரூபா தான் சொன்னாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள் ஆஸ்திரேலியன் ஒயிட்டு, இது வந்து 800 தான் சொன்னாருங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்தது, பரவாயில்லைங்க. ஆனால் 800 ரூபாய்க்கு இவர் எப்பயுமே வந்து குறைவான விலைக்கு கொடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காருங்க. ரெகுலராக ஒரு சில வாரங்கள் வருவாருங்க, சில வாரங்கள் வரமாட்டார். வந்தாருன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இவருடைய புறாக்கள் எல்லாமே விற்றுரும். அடுத்து இந்த ஆஸ்திரேலியன் பார்த்திங்கன்னா 1300 ரூபா சொன்னாருங்க. இது கொஞ்சம் பட்டா ஸ்டேஜ், அதனால் உங்களுக்கு வந்து 1300 ரூபாங்க. அடுத்தது முயல் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 500 ரூபா சொன்னாங்க. பெரிய முயல் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
குட்டிகள் வந்து 500 ரூபாங்க. 1500 அவங்க சொன்னது அப்படின்னாலும் விலைகள் வந்து குறைச்சி கேட்டு வாங்கலாங்க. நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும். நண்பர்களே, நீங்கள் வரதாக இருந்துச்சுன்னா காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் எல்லா பொருளுமே நாம் வாங்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். அடுத்து இந்த கூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா போன வாரமே 1 கூண்டு கொண்டு வந்தாங்க, இந்த வாரம் 2-3 கூண்டு கொண்டு வந்தாங்க, உடனே சேல்ஸ் ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோ சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.